ஒன் டூ த்ரீ ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்டர்வியூ டாட் இந்தியோடய என்ன பார்க்க போறோன்னா ஃபிஃப்டி குவாலிட்டிஸ் ஆஃப் ஹை பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பர்டிகுல செக்ஷன் எப்படி வந்து ஒரு ஹை பர்ஃபார்மஸ் டைம் வந்து அழகாக மேனேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் கண் ஆமாங்க ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து தன்னுடைய டைம் வந்து அழகாக மேனேஜ் பண்ணுவாங்க எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டுடு லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு டுடு லிஸ்ட் மாதிரி பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க எது வந்து முக்கியமான டாஸ்க் சொல்லி ப்ரயாரிட்டைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ பிரெயின் ட்ரேசி மிக பெரிய ஆத்தர் வந்து ஈத் தட் ஃப்ராக்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அதில் வந்து காம்ப்ளக்ஸான டாஸ்க்கை வந்து ஃபஸ்ட்டு போது உங்களுக்கு என்ன யுல் கேட்டு சாட்டிஸ்ஃபைட் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏதோ ஒன்று பெருசாக அவனை அச்சீவ் பண்ணுற ஒரு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மீதி இருக்க டாஸ்க் எல்லாமே நீங்கள் முடிச்சுருவீங்க அதுக்கப்புறம் இன்னும் அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிக் டாஸ்கை வந்து ஒரு ஸ்மால் ஸ்மால் டாஸ்க்காக வந்து நீங்கள் பிரித்து நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் முடிக்கும் போது யூவில் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் நீங்கள் வந்து மோட்டிவேஷனும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஃபுல் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் ஸ்டே ஃபோக்கஸ்ட் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபோகஸ் திரும்ப சொல்கிறேன் ப்ரொடக்டிவிட்டி ஈக்குவல் டு ஃபோக்கஸ் யாரெல்லாம் ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து அது ஈக்குவண்ட்டாக கூட வச்சுக்கலாம் ஸோ ஈக்குவல் ஸோ நீங்கள் இப்படி கூட சொல்லலாம் ஃபோக்கஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்டிவிட்டி இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் மந்த்துக்கு எப்போல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ லைக் எது எந்த வித டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் தன்னுடைய டைமை வந்து அவங்க ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் எப்படி வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் தன்னுடைய டைமை வந்து மேனேஜ் பண்ணி அவங்க கரியரில் க்ரோ பண்ணுறாங்க சொல்லி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர் தேங்க் யூ பாய் பாய்